Didik TV KPM. Hai, vanakkam. Ellarume eppadi irukkeenga? Kanipa indha nyaayichukkilamai ungalku oru sirappu சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் அப்படின்ட்டு நீ எதிர்பார்க்குறேன். ஆக மாணவர்களே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றத வீட்டில் அப்படியே தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அம்மா சமைக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் புக்கெல்லாம் திறந்து பார்க்க வேணாமே அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. இருந்தாலும் எல்லா நேரமும் எல்லா நாட்களும் ஒரு மணி நேரமாவது வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு எல்லா ஆசிரியர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது, எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்குறதும் கூட. அந்த வகையில் இன்றைக்கு வந்துட்டு நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக என்னத்தை கற்றுக்க போகிறாங்க, எதை கற்றுக்க போகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இப்போ நம்ம கோவிட்19 காலகட்டத்தில் இருக்கிறதுனால முகக்கவரை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் கை தூய்மை பயன்படுத்துறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே நீங்கள் பின்பற்றுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ள பாடத்தை எந்த ஆசிரியர் படித்து கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு சிறிய காணொலி இதோ உங்களுக்காக. ஆக நம்ம வந்துட்டு இன்றைக்கு ஆசிரியரை சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்முடன் பகிர்ந்துக்க போகிறாரு. நம்ம ஸ்டேட் ஆசிரியரை சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். ஓ வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். சரி, முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க சார். என் பெயர் வந்து இள இன்பசேகரன். சுல்தான் சுலைமான் ஷா இடைநிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கின்றேன். தமிழ் மொழி 31 ஆண்டுகளாக இடைநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருக்கின்றேன். ஆகவே இது ஒரு நீண்ட காலகட்டம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய அனுபவங்களை மாணவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் வேலையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆஹா, சரி. கண்டிப்பாக 31 வருடங்கள் வந்துட்டு இந்த துறையில் அவர் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் இது ஒரு பெரிய விஷயங்க நினைக்கிறேன். இந்த தலைப்பையும் சரி இந்த பாடத்தையும் சரி கரைச்சி குடித்த ஒரு ஆசிரியராக கண்டிப்பாக இவர் இருப்பார். சரி சார், உங்களுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும் பொழுது எப்படி இந்த மாணவர்கள் வந்துட்டு இந்த குறிப்பாக இந்த சிறுகதை எழுதுறதுக்கு வந்துட்டு ஆர்வம் செலுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிறுகதை என்பது ஒரு படைப்பிலக்கியம் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் கற்பன சக்தி இவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த சிறுகதையை எழுதுகின்ற ஒரு ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். அவ்வகையில் மாணவர்களுடைய படைப்பாற்றல் இன்று பெரும் வளர்ச்சியை காட்டுகிறது. கடந்த காலங்கள் காட்டிலும் சிறுகதை படைப்பு என்பது மாணவர்கள் மிக சிறந்த நிலையில் உள்வாங்கி சிறுகதைகளை படைப்பதாக நாம் பார்க்கின்றோம். சரி சார், கண்டிப்பாக உள்வாங்கி வந்துட்டு படிக்க போகிறாங்க படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வருடத்திற்கு எஸ்பிஎம் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த சிறுகதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். யார் யார் இந்த மாணவர்கள், அந்த மாணவர்கள் நம்ம இந்த பாடத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காணொலி, ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஒரு காணொலி இதோ உங்களுக்காக. தமிழ் நம் தாய்மொழியாகும். தேர்வில் தமிழ் மொழி பாடத்தை எடுப்பதனால் சிறந்த புள்ளிகள் பெறுவது மட்டுமின்றி எதிர்காலத்தில் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கு மிக சுலபமாக இருக்கும். ஆகவே மாணவர்களாகிய நாம் தமிழ் மொழி பாடத்தை முக்கியமான பாடங்களில் ஒன்றாக்க வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும். தமிழனை பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் தமிழ் உயிராகும். அதனால்தான் தமிழ் மொழியை தாய்மொழி என்று கூறுகின்றோம். தமிழ் மொழி ஒரு வகை மொழி மட்டுமல்ல, தமிழ் மொழி என்பது நமது அடையாளம். முதலாவதாக மாணவர்களாகிய நாங்கள் தேர்வினில் நல்ல மதிப்பெண்களை எடுக்க தமிழ் பெரும் பங்காற்றுகின்றது. அதனையொட்டி தமிழ் மொழி கற்பதனால் தமிழ் மொழி அழிவதனை தவிர்க்கலாம். தமிழை படிப்போம், தமிழை போற்றுவோம். வணக்கம். பெற்ற தாயை விட சிறந்தது நமது தாய்மொழியா. தமிழ் மொழி கற்பதனால் தமிழ் மொழி பாடங்களில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் சுலபமாகவும் எளிதாகவும் கற்றுக்கொள்ள இயலும். அதோடு தமிழ் மொழியை நன்றாக கற்பதினால் நம் சிந்தனை ஆற்றல் வளமடையவும் மற்றும் நமது கற்பனை திறன் பன்மடங்காக கூடவும் உதவும். கற்பனை திறன் நமது கல்விக்கு மட்டும் உதவுவதல்ல, நமது வாழ்க்கையில் எதிர்நோக்கும் ஒவ்வொரு சிக்கல்களையும் எதிர்நோக்க உதவுகிறது. ஆகவே தமிழ் நமது அவமானம் அல்ல, நமது அடையாளம். நன்றி. KPM. ஆஹா, சரி. மாணவர்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க, ரொம்பவே வந்துட்டு ஆர்வமா இருக்காங்க இன்றைய பாடத்தை வந்து கற்றுக்கொள்வதற்காக. சரி சார், நீங்க தயாரா காத்துட்டு இருக்கீங்களா? தயாராக இருக்கின்றேன். சரி, நீங்கள் தயாராக இருந்தாலும் உங்களோட எடுத்து போகிறதுக்காகவும் மாணவர்கள் வந்து புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு பேனா பென்சிலெலாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு குட்டி பிரேக்குக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து ஒரு பேண்டமிக் காலகட்டத்தில் இருக்கோங்க. இந்த COVID-19 அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு அப்படியே வேறு மாதிரி மாற்றிருக்கு. அதனால் எப்பொழுதுமே வந்துட்டு இந்த SOPs இருக்கு இல்லையா, நமக்காக கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் பின்பற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கை தூய்மை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் முகக்கவரை பயன்படுத்துறது, எப்பொழுதுமே முடிந்த அளவுக்கு வந்துட்டு கைகளை நீங்கள் கழுவ வேண்டும், இதெல்லாமே கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆக நம்முடைய சார் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு கை தூய்மை இருக்கு சார். எப்பப்ப நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்ப நீங்க பயன்படுத்திக்கலாம் சரியா. இன்றைக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஆசிரியர் சொல்லிட்டாரு, நம்ம வந்து இன்னைக்கு குறிப்பா செர்பின் சிறு கதைகளை வந்துட்டு சிறு கதையை தான் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஆக நமக்காக இருக்கும் மாணவர்கள் யார் யார் அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தயாரா இருக்கீங்களா? மாணவர்களே வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். என்ன கொஞ்சம் கூட உற்சாகமே இல்லாம வணக்கம் சொல்றீங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கீங்களா? சரி, முதல்ல நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்துட்டு சுல்தான் சுலைமான் ஷா இடைநிலை பள்ளி, ஸ்லாங்கூர்ல இருக்கிற இடைநிலை பள்ளியிலிருந்து சேர்ந்து வந்திருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க. முதல்ல விஸ்வால இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க விஸ்வா. வணக்கம், என் பெயர் விஸ்வா ஆனந்த், வெளிப்படையா சொல்றீங்க. சரி, அடுத்து கார்த்திகா. என் எதிர்கால அசை ஒரு தமிழ் மொழி ஆசிரியர் ஆகுது. தமிழ் மொழி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஏன் ஏன் தமிழ் மொழி ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு சொல்லுங்க. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் ஈஸ்வர் நாயர், நான் SMK சுல்தான் சுலைமான் ஷா இடைநிலையில் பயின்று வருகிறேன். ஓகே. சரி, கீர்த்தனா. வணக்கம், என் பெயர் கீர்த்தனா நாயர், நான் SMK சுல்தான் சுலைமான் ஷா இடைநிலை பள்ளியில் படிக்கிறேன். ஓகே. குமணன், வணக்கம். வணக்கம், நான் குமணன் குணதேவன், நான் சுல்தான் சுலைமான் ஷா இடைநிலை பள்ளியில் படிக்கிறேன். ஓகே குமணன், ஸ்டைலா கண்ணாடிலாம் போட்டு உட்காந்துருக்கீங்க, ஏன் இவ்வளோ அமைதி? சரி, ஓகே. உங்கள் எல்லாருமே உற்சாகப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ ஆறு பேருமே நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக எல்லாருமே படிக்க போகிறதுனால எல்லாருமே முதல்ல தம்ஸ் அப் காட்டி வெரி குட் அப்படின்னு சொல்லணும் சரியா. ஓகே, 1, 2, 3. வெரி குட். இவ்வளோதான் சத்தம் எல்லாத்துக்கிட்டேயும். 1, 2, 3 சொல்றேன், வேகமாக சொல்லுங்க தம்ஸ் அப் பண்ணி வெரி குட் அப்படின்னு. ஓகே, 1, 2, 3. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சிறுகதை. சரி, SPM தமிழ் மொழியில் சிறுகதை என்பது ஒரு கூறாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக படிவ 4, படிவ் 5 மாணவர்களுக்கு இந்த திறன் என்பது ஒரு அடிப்படை திறனாக கற்றுத்தரப்படுகிறது. அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது முதல் கண்ண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடில், உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே என்ற திருமூர்லரின் திருமந்திரத்தோடு இன்று நாம் தொடங்குகின்றோம். நமது கல்வி கலைத்திட்டத்தில் DSKP பாசா தமிழ் திங்கத்தன் லீமோ படிவம் 5 கற்றல் தரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.4.36 250 சொற்களில் கதை எழுதுவர். அடுத்து
பாட இறுதியில் மாணவர்களாக நீங்கள் எதை அடைய வேண்டும் என்பதுதான் இன்றைய நோக்கம். சிறுகதையின் அமைப்பு கூறுகளை அறிந்து கூறுவர், 300 சொற்களில் சிறுகதை ஒன்றனை எழுதுவர். ஆகவே உங்களுடைய இறுதி நோக்கம் என்பது நீங்கள் ஒரு படைப்பாளியாக, ஒரு சிறுகதையினுடைய எழுத்தாளராக உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த பாட இறுதியின் உயரிய நோக்கம். தொடர்ந்து திறந்த முடிவு கட்டுரை, குறிப்பாக நமது எஸ்பிஎம் தேர்விலே திறந்த முடிவு கட்டுரை இருக்கின்றது. அவ்வகையில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளுள் ஏதேனும் ஒன்றனை பற்றி 300 சொற்களில் ஓர் எழுத்து படிவத்தை எழுதுக. இன்று நாம் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் எது வீரம். இதனை கருப்பொருளாக கொண்டு சிறுகதை எழுதுக என்பதை நாம் பார்க்கின்ற போகின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சிறுகதையினுடைய அமைப்பு கூறுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், மாணவர்களாக நீங்கள் கண்டிப்பாக இதை உள்வாங்கி எவ்வாறு இந்த சிறுகதையை நீங்கள் ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளியாக உருவாகுவதற்கான அந்த உள்கட்டமைப்பு கூறுகள், அந்த நுணுக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக உள்வாங்கி கொண்டு உங்களுடைய சிறுகதையை நீங்கள் எழுதினால் அடுத்த தலைமுறையின் எழுத்தாளன் தான் நீங்கள். அவ்வகையில் ஆக இவர்களுடைய சிறுகதை வந்து 300 வார்த்தைகளுக்குள் இருக்கணுமா சார்? 300 சொற்களுக்குள் 300 சொற்களுக்குள் இருக்க வேண்டும். ஓகே. நம்ம கலைத்திட்ட மேம்பாடு வரையறை 250 சொற்களாக இருந்தாலும் கூட தேர்வுக்கு அவங்க 300 சொற்களுக்குள் அதை எழுத வேண்டும். ஓகே. அவ்வகையில் சிறுகதை என்றால் என்ன என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும். சிறுகதை என்பது சுருக்கமாக கதை கூறும் உரைநடை இலக்கியமாகும். பெரும்பாலும் ஒரு மைய கருவினை, உங்களுக்கு தேமா கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது நிகழ்ச்சியின் அனுபவத்தை விவரிக்கும் இலக்கிய வகையாகும். இதுதான் சிறுகதை. சிறுகதை என்பது ஒரு உரைநடை இலக்கியமாகும் என்பதை நீங்கள் நன்கு முதல் தெளிந்து வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு சிறுகதைக்கு கதைக்கரு முக்கியம். உங்களுக்கு கதைக்கரு கொடுக்கப்படும். அந்த கதைக்கரை ஒட்டி தான் நீங்கள் கதை பின்னலை உருவாக்க வேண்டும். கதை பின்னல் என்பது அந்த சிறுகதை எழுதுவதற்கான அடிப்படையாக அமைவது கதை பின்னல். தொடர்ந்து அந்த கதை பின்னலுக்கு துணையாக வருவது கதைப்பாத்திரங்கள். கதைப்பாத்திரங்கள் வைத்து தான் சிறுகதையை நாம் நகர்த்தி செல்ல முடியும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா கதை பின்னணி, இந்த சிறுகதை நடைபெறுவதற்குரிய களம், இடம், அது கதை பின்னணி என்று நாம் கூறுகிறோம். தொடர்ந்து இவற்றையெல்லாம் நாம் பல்வேறு உத்திகளை கையாண்டு ஒரு சிறுகதையை படைக்கின்றோம். ஆக ஒரு சிறுகதையை படைப்பதற்கு உங்களுக்கு கதைக்கரு கொடுக்கப்படும். அந்த கதைக்கருவை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் கதை பின்னலை உருவாக்க வேண்டும். கதை பின்னல் வழி கதாபாத்திரங்களை நீங்கள் வடிவமைக்க வேண்டும். தொடர்ந்து அந்த கதாபாத்திரங்கள் இயங்குவதற்குரிய கதை பின்னணி, கதைக்களம் இருக்க வேண்டும். தொடர்ந்து அவற்றை வெளிப்படுத்துவதற்கான உத்தி முறைகளை நீங்கள் கையாள வேண்டும். சார், கதை பின்னல், கதை பின்னணி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சரி, கதை பின்னல் என்றால் ஆங்கிலத்தில் பிளாட் என்று சொல்லுவார்கள். கதையை நாம் எவ்வாறு நகர்த்தி செல்லுகின்றோம் என்பது கதை பின்னல். ஓகே. கதை பின்னணி என்பது இந்த கதை எங்கே நடைபெறுகிறது என்ற களம் என்பது லத்தர் என்று சொல்லுவார்கள். இடம், எப்பொழுது, இதெல்லாம் இருக்கும். பிறகு அதுக்கு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கின்றோம். சரி, அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த கதை பின்னணி அல்லது கதை நகர்ச்சி என்று சொல்லுகின்றோம். மலாய் மொழியிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி இது பிளாட் என்று சொல்லுகின்றோம். அவ்வகையில் ஒரு கதை பின்னணி 3 நிலைகளில் நடைபெறும். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இடப்பின்னணி, இந்த கதை எங்கு நடைபெறுகிறது, அது இடப்பின்னணி. தொடர்ந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது காலப்பின்னணி, இந்த கதை நடைபெறக்கூடிய காலம். காலம் என்பது இரவு பகல் என்ற காலத்தை தாண்டி ஒரு சிறுகதை படைக்கப்பட்ட காலம, குறிப்பாக ஒரு சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு சிறுகதை படைக்கப்பட்டிருந்தால் அந்த காலகட்டம், குறிப்பாக மலேசியாவில் 1957 ஒரு சிறுகதை எழுதப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அதனுடைய கால பின்னணி வந்து சுதந்திர போராட்ட காலம் என்று நாம் சொல்லுவோம். ஆக காலம் என்பது அந்த சிறுகதை படைக்கப்படுகின்ற காலம். சரி, அடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது சமுதாய பின்னணி. ஓகே, சமுதாய பின்னணி என்று பார்க்கின்ற பொழுது அந்த சிறுகதையில் இடம்பெறுகின்ற கதாபாத்திரங்கள் பற்றிய குறிப்புகள் தான் அந்த சமுதாய பின்னணின்னு சொல்லுகின்றோம். இப்போ
மாணவர்கள் நீங்கள் கதாபாத்திரமாக வரலாம், ஆனால் அங்கு வகைப்படுத்தும் பொழுது இது மாணவர் சமுதாயம். குறிப்பாக ஒரு தோட்டப்புறத்திலே வாழ்கின்ற மக்கள் என்றால் தோட்டப்புற சமுதாயம். இப்போ நகர்ப்புறத்தில் வசிக்கின்றார்கள் என்றால் அது நகர்ப்புற சமுதாயம். ஏழை, நடுத்தர வர்க்கம், பணக்கார வர்க்கம், இவ்வாறாக அந்த சமுதாய பின்னணி அமையும் ஒரு சிறுகதையிலே. ஓகே, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது சரி, இந்த அடுத்த நகர்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது நாம் இந்த சமுதாய பின்னணி எவ்வாறு அமையினோம் என்பதற்கான சில விளக்கங்களை நாம் அடுத்து பார்க்கின்றோம். சரி, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது சரி சார், நம்ம இந்த நீங்கள் ஸ்லைட்டை மாற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மாணவர்கள் வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருக்காங்களா அப்படின்றது இப்போ நம்ம சோதித்து பார்க்கலாம் சார். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை பின்னணிக்கு மொத்தம் மூன்று பின்னணிகள் நீங்கள் கொடுத்தீங்க. அந்த மூன்று பின்னணிகளில் நீங்கள் நிகழ்ச்சி இப்போ எங்களோட சேர்ந்து பார்த்துட்ருக்கிற ஆறு மாணவர்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறோம். என்னென்னா, இரண்டு பின்னணிகளை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், யாருனால சொல்ல முடியும் சொல்லுங்கள். நீங்களாம் கவனிச்சு கேட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு இப்போ தெரிய போகுது. மொத்தம் மூன்று பின்னணிகள் வந்துட்டு ஆசிரியர் சொன்னார், அதில் இரண்டு பின்னணிகள் யாவை சொல்லுங்க சொல்லுங்க ஈஸ்வர். கால பின்னணி, சமுதாய பின்னணி, ஓகே, இடம் பின்னணி. திருப்பி சொல்லுங்க ஈஸ்வர். கால பின்னணி, ஓகே, சமுதாய பின்னணி, இட பின்னணி. ஓகே, நான் இரண்டு கேட்டேன், நீங்கள் மூன்று சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மிச்சம் இருக்கிற அஞ்சு பேரும் அவருக்கு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுத்துருங்க. கை தட்டுறீங்களா? சவுண்டை அடைச்சி திறந்துட்டு சரி கை தட்டணும், வேறு லெவல் பண்ணிங்களா. சரி, இருந்தாலும் சிறப்பாக சொன்ன நம்ம ஈஸ்வருக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள். சரி சார், அவர் நான் இரண்டு கேட்டால் அவர் மூன்றையும் சொல்லிட்டாரு. ஏன்னா மாணவர்கள் இந்த கதை போக்கிலே உள்வாங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது மிக துல்லியமாக அந்த பதிலை சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த கதை பின்னல் என்பதற்கான சில கட்டமைப்புகள் இருக்கின்றது, சில கூறுகள் மாணவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கதை எதற்காக எழுதப்படுகிறது, ஓகே சரி, பிறகு ஏன், பிறகு எப்படி, எச்சூழலில் இந்த கதை பின்னால் நகர்த்தி செல்லப்படுகிறது. இந்த நான்கு கேள்விகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் நீங்கள் எளிமையாக ஒரு சிறுகதையை படைக்க முடியும். ஓகே, ஆக இந்த சிறுகதைக்குரிய அடிப்படை கூறாக இதை நம்ம பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கின்றோம். ஓகே, தொடர்ந்து கதைப்பாத்திரம். கதைப்பாத்திரம் என்பது கதைப்பாத்திரம் மிக முக்கியம். ஒரு சிறுகதையில் கதைப்பாத்திரம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கதைப்பாத்திரம் அப்படின்னு நீங்கள் சொல்றது இந்த கதாபாத்திரம். கதாபாத்திரம் தான் கடந்த காலங்களில் கதாபாத்திரம் என்று நம்ம பயன்படுத்துகிறோம், இன்று கதைப்பாத்திரம் என்று சொல்லுகின்றோம். அவ்வகையில் பார்த்தீங்கன்னா முதன்மை கதைப்பாத்திரம், இந்த முதன்மை கதைப்பாத்திரத்தை ஒட்டி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா துணை கதைப்பாத்திரம். ஓகே, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை கதைப்பாத்திரம் ஒன்றை நம்ம பார்க்கின்றோம். சரி சார், ஓகே, இந்த மூன்று வகை கதைப்பாத்திரங்களை நம்ம பார்க்கின்றோம். இந்த கதைப்பாத்திரங்களை வழியாகத்தான் நீங்கள் சிறுகதையை கொண்டு செல்ல வேண்டும். சரி சார், கதாபாத்திரங்கள் எத்தனை விதமாக நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. தொடர்ந்து இந்த சிறுகதை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக வந்துட்டு மாணவர்களும் சரி நீங்களும் சரி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக தொலைக்காட்சி மூலமாக பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம். இன்னொரு தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நம்ம பேண்டமிக் காலகட்டத்தில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே எஸ்ஓபி பின்பற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முகக்கவரி எப்பொழுதுமே பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கை தூய்மை இதெல்லாமே பயன்படுத்த வேண்டியது. கூடல் இடைவெளி ஒரு மீட்டர் தூரமாவது கண்டிப்பாக நம்ம பின்பற்றி ஆகணும். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிட்லேருந்து நம்ம மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். உங்களுக்கு பின்னாடி கை தூய்மை எப்பொழுதுமே இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு சிறுகதை எப்படி எழுதுறது குறிப்பாக இதில் எதிர்மறை கதாபாத்திரம் என்பதை நான் உங்களுக்கு சில நுணுக்கங்கள் சொல்லுகின்றேன். எதிர்மறை கதாபாத்திரம் என்பது பெரும்பாலும் வில்லனாக திரைப்படங்களில் காட்டுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து எதிர்மறை கதாபாத்திரம் ஒரு கூறு வில்லனாக இருக்கலாம், ஆனால் இங்கு எதிர்மறை கதாபாத்திரம் என்பது நேர்மறை சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கலாம்.
அது வந்து எதிர்ப்பான சிந்தனைகள் அல்லது உங்களுடைய கருத்துக்கான எதிர்மறையான சிந்தனைகள் கொண்டவர்களாக இருக்கலாம். பெரும்பாலும் இது வில்லன் என்பது திரைப்படங்களில் காட்டப்படுகின்ற ஒரு போக்காக பார்க்கின்றோம். இருந்தாலும் மாணவர்கள் எதிர்மறை சிந்தனை கதாபாத்திரங்கள் என்பது பெரும்பாலும் இந்த வில்லனாக சித்தரிக்கின்ற அந்த கதாபாத்திரங்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. குறிப்பாக நீங்கள் உள்வாங்க வேண்டியது நேர்மறை, உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒருவராக நீங்கள் பார்க்கலாம். சிறுகதையிலே நீங்கள் கொண்டு வரலாம், உள்ளே உள்வாங்கி கொண்டு கொண்டு வரலாம். அவர் கெட்டவராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம், நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் அது வந்து நேர்மறை என்பது அவருடைய சிந்தனைக்கு உடன்படாதவர்களாக இருக்கலாம், அல்லது அவர் எதிர்மாறான ஒரு சிந்தனை கொண்டவராக இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் குறிப்பாக நாம் எல்லாமே வில்லன் என்று ஒரு நிலையில் இருக்கின்றோம், மாணவர்கள் பொதுவாக வில்லன் கதாபாத்திரமாக பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. சரி, அப்படியே அவங்க வில்லன் கதாபாத்திரம் மாதிரி எழுதினாங்க அப்படின்னா அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படுமா? இல்லை தானே? இல்லை, தவறாக இல்லை. ஏன்னா அந்த கதையின் போக்கு வழி அந்த கதாபாத்திரம் எத்தகைய தன்மையோடைய கொண்டு போக வேண்டும் என்ற அந்த எழுத்தாளர் அந்த மாணவர் நினைக்கின்றாரோ அவர் கொண்டு போகலாம். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குகின்ற தன்மை எல்லாமே அந்த மாணவராக இருக்கின்ற அவரை பொறுத்து தான் இருக்கின்ற, அந்த சிறுகதை எழுதுகின்ற அந்த மாணவருடைய தன்மை பொறுத்து தான் இருக்கிறது. ஓகே சார். அடுத்து நாம் பார்க்கின்றோம் பல்வேறு உத்திகள். கண்டிப்பாக ஒரு சிறுகதையில் உத்தி கையாளப்பட வேண்டும், குறிப்பாக கதையை படைக்க கையாளும் முறைகள், டெக்னிக் என்று சொல்லுவார்கள் மலையில். டெக்னிக் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சிறுகதையில். ஆக அவ்வகையில் பல்வகையான உத்திகளை மாணவர்கள் கையாண்டு அந்த சிறுகதையை படைப்பதற்கான ஆற்றலை உள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் பார்த்தீங்கன்னா ஓகே பின்னோக்கு, பின்னோக்கு பார்க்குறோம், ஓகே இம்பாஸ் கம்பாலி சொல்கிறோம், ஃப்ளாஷ்பேக் எப்படி சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கு இம்பாஸ் மூக்கு பார்க்கின்றோம். தொடர்ந்து இவற்றையெல்லாம் மாணவர்களுக்கு நீங்கள் ஆழமாக நீங்கள் சிந்தனை கொள்ளாவிட்டாலும் கூட இது போன்ற உத்திகளை நீங்கள் சிறுகதைகளை பயன்படுத்தலாம். இம்பாஸ் மூக்கு என்பது அல்லது முன்னோக்கு என்பது முன்கூட்டியே ஒன்று நடைபெறுவதை சிறு உங்கள் கதைக்குள்ளேயே நீங்கள் முதல்லையே நீங்கள் சொல்லுவதாக இருக்கும். பின்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஒரு குறிப்பால் ஒரு குறிப்பாக முன்னே வந்து அந்த சிறுகதைகளை புகுத்துகின்ற ஒரு வகையான உத்தியாக பார்க்கின்றோம். தொடர்ந்து கதைக்கூறல் உத்தி, பிறகு கதை கதையில் கடித உத்தி, கதைக்குள்ளே ஒரு கடிதம் இருக்கும் கடித உத்தியாக பார்க்கின்றோம். கதைக்குள் கதை, ஒரு சிறுகதைக்குள்ளே நீங்கள் ஒரு கதை சொல்வதாக அமைவது. பிறகு கதை சொல்லி, இது வந்து கதை சொல்லி உத்தி என்பது சில வேளைகளில் நீங்களே அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகுதல், நீங்களே கதையை சொல்லி கொண்டு போகுதல், இதற்கு பெயர் வந்து கதை சொல்லி உத்தி. நீங்களாவே ஒரு நரேட்டராகவே இருக்கிறது அந்த மாதிரி. நரேட்டராக அவரே கதையை வந்து நகர்த்தி கொண்டு செல்லுதல். சில இடங்களில் கதாபாத்திரங்கள் உரையாடல் வழி பயன்படுத்தினாலும் கூட இது கதை சொல்லி உத்தி என்பது ஒரு உத்தியாக நம்ம பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது சரி அடுத்த உத்தியை பார்க்கின்றோம். குறிப்பாக சரி சார், அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து இது வரைக்கும் உத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாணவர்கள் 6 பேர் இங்கே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இது வரைக்கும் இது எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரியான கேள்விகளாக இருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ புரியலையா? சொல்லுங்க விஸ்வா. ஐயா, உத்திகள் சொன்னீங்க அல்லவா, சிறுகதையில் வந்து இருக்கிற எல்லா உத்திகளையும் நம்ம பயன்படுத்தி ஆகணுமா? சிறுகதையில் இருக்கின்ற பல்வேறு உத்திகள் இருந்தாலும் கூட அந்த சிறுகதைக்கு உங்களுக்கு எத்தனை உத்திகள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும், அந்த கதை அமைப்புக்கு ஏற்புடைய உத்திகள் இருந்தால் போதுமானது. குறிப்பாக 2-3 உத்திகளை வந்து நீங்கள் கையாண்டால் போதும். இங்கே பல வகையான உத்திகளை நம்ம கொடுத்திருந்தாலும் கூட மாணவர்கள் அந்த சிறுகதையின் போக்கை உள்வாங்கி கொண்டு எத்தனை உத்திகளை நீங்கள் பயன்படுத்தணும் என்பதை நீங்கள் நீங்கள் சிந்தித்து உங்களுடைய கற்பனை சக்திக்கு ஏற்ப அந்த கதையை வடிவமைத்து செல்லுகின்ற பொழுது அந்த உத்திகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, புரிந்ததா விஸ்வா? அடுத்து பார்த்தீங்கன்னா உரையாடல். உரையாடல் என்பது இயல்பாகவே மாணவர்கள் இந்த உரையாடல் உத்தியை பயன்படுத்துவாங்க. ஓகே, இருவர் பேசுவது ஒளி, இது இயல்பாக மாணவர்களுக்கு தெரியும். அடுத்து வந்து தனிமொழி உத்தி. தனிமொழி என்பது மொனோலாக் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் வாய்விட்டு பேசுவீர்கள், தன்னைத்தானே புலம்பிக் கொள்வீர்கள், ஆனால் மறுமொழி கூறவோ அதை பற்றி அது மறுமொழியை அதை பற்றி உள்வாங்கி பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, புலம்புதல் அப்படி என்று சொல்லுவாங்க, வாய்விட்டு பேசு. ஓகே, அதை மனோலாக் என்று சொல்லுகின்றோம். சரி, அடுத்து இறுதியாக நம்ம என்ன பார்க்கின்றோம் என்றால் சரி உரையாடல் உத்தி நனை ஓடை. இந்த நனை ஓடை என்பது
ஒரு நல்ல உத்தியாக நம்ம பார்க்கின்றோம். ஓகே, ஒரு தனியாக நடந்தவற்றை எண்ணி பார்த்தல். நீங்கள் ஒரு கதையை கொண்டு போகும் பொழுது உங்களுடைய சிந்தனையை நீங்கள் எண்ணி பார்ப்ப மாதிரி ஒரு உத்தி பயன்பாடு. இவற்றை எல்லாமே நாம் எடுத்துக்காட்டுகள் வழியை நம்ம பார்க்கின்றோம், சரிங்களா? அப்போ நனவுடை என்பது ஒரு வகை உத்தியாக பார்க்கின்றோம். அதற்கான எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு எவ்வாறு அந்த நனவுடை உத்தி இருக்கின்ற என்பதை காட்டுகின்றேன். ஓகே, தொடர்ந்து சரி, இந்த உத்தி வகையில் ஏதோ சிக்கல் இருக்கா பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒன்று தெளிவுபெற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்து கேட்கலாம். சரி, குறிப்பாக இப்போ இருக்கிற 6 மாணவர்களும் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிறுகதை எடுத்து இதை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஈஸ்வர் சொல்லுங்கள், நீங்கள் எதை வந்து தேர்ந்தெடுப்பீங்க சொல்லுங்கள். ஈஸ்வர் பின்னோக்கு ஊத்தி தான் நான் வந்து தேர்ந்தெடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் குறிப்பாக நீங்கள் பின்னோக்கு ஊத்தி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா பின்னோக்கு ஊத்தியை தேர்ந்தெடுத்தால் வந்து நம்ம வந்து ஐயா முதல் சொன்ன மாதிரி ஃப்ளாஷ்பேக், அது வந்து அந்த கதைகளை வந்து அப்படி ஒரு தனி நபர் வந்து அதை கூறுற மாதிரி, ஒரு அதாவது தனி நபர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து கூறுற மாதிரி தான் அந்த பின்னோக்கு ஊத்தியை வந்து அங்கே காணப்படும். அதிகமாக நீங்கள் ஃப்ளாஷ்பேக் படம்லாம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பதிவு செய்கிறீங்க தானே. சரி, அடுத்தபடியாக வந்துட்டு வேற யாராவது வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்பதாக வந்துட்டு நம்ம ஆசிரியர் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிறுகதைக்கு மொழி ரொம்ப முக்கியங்க. மொழி ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம மொழி நடையை பார்க்கின்றோம். ஸோ இந்த மொழியில் வந்து பல்வேறு கூறுகளை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக கற்பனையை அந்த மொழி நடையில் பார்க்கின்ற பொழுது இலக்கிய நடையை பார்க்கின்றோம். இலக்கிய நடையை அடுத்து துறைசார் மொழியை பார்க்கின்றோம். நீங்கள் பார்க்கின்றோம், நீங்கள் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றாக நான் காட்டுகின்றேன். குறிப்பாக ஒரு மொழி நடையில் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், இலக்கிய நடை நான் சொன்னது போல், அடுத்து மொழி அணிகள் பயன்பாடு கண்டிப்பாக இருக்கணும். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது வர்ணனை, ஒரு மொழி ஒரு சிறுகதையை படைக்கின்ற பொழுது வர்ணனை முருகியல் கூறுகள் பார்க்கப்படுகின்றோம். இந்த முருகியல் கூறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது அணிச்சிறப்புகள், இப்போ ஓமை, உருவகம், சிலேடை, இனிய சொற்றொடர், இவற்றையெல்லாம் நாம் முருகியல் கூறுகளாக பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது துறைசார் மொழி, லரஸ் பஹஸ் என்று பார்க்கின்றோம். இந்த துறைசார் மொழி என்பது அந்த சிறுகதை படைக்கப்படுவதற்குரிய அந்த மொழி கூறுகளை நம்ம பார்க்கின்றோம். அந்த கதை பொருள், கதை கருவை அந்த சிறுகதை வாயிலாக எவ்வாறு நீங்கள் கொண்டு வருவதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த மொழி, அதுதான் துறைசார் மொழியாக பார்க்கின்றோம். பேச்சு மொழி, வட்டார வழக்கு, திசைச்சொல், குழுக்குறி என்ற இந்த முறைகளை நம்ம பார்க்கின்றோம். சரி, அந்த துறைசார் மொழி அப்படின்றப்ப இப்போ குறிப்பாக நம்ம படத்தெல்லாம் பார்க்குறப்ப இந்த சென்னை பாஷை, மற்ற இடத்துல உள்ள பாஷை, இப்போ இங்கே இருக்கும்போது கிளாந்தானில் உள்ள மலாய் மொழி வேறு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறீங்க? அதே மாதிரி தான், துறைசார் மொழி அப்படி தான். துறைசார் மொழி என்பது இந்த வட்டார வழக்கு, அந்த சிறுகதை வந்து அமைக்கப்படுகின்ற அந்த களம் எப்படி இருக்கிறது. இப்போ ஒரு கிராமத்தில் அந்த சிறுகதை நடைபெறுகிறது அல்லது தோட்டத்தில் நடைபெறுகிறது, அந்த தோட்டத்து மக்கள் பேசுகின்ற அந்த மொழி, அதுதான் எங்கள் துறைசார் மொழியாக இருக்கிறது. சரி, அடுத்து வந்து இந்த சிறுகதை படைப்பதற்கு நிச்சயமாக சிறுகதையின் தொடக்கம் இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும், உச்சம் இருக்க வேண்டும். பிறகு உச்சத்தை அடைந்த பிறகு நேரடியாக சிறுகதை முடிவை நோக்கி வந்துவிட வேண்டும். இவற்றை கட்டமைப்பது தான் கதை பின்னல். இந்த கதை பின்னல் தான் ஒரு சிறுகதையினுடைய கதை வளர்ச்சியை நகர்த்தி செல்வதாக அமைகிறது. தொடக்கம், வளர்ச்சி, உச்சம். கதை உச்சத்தை வந்த பிறகு நேரடியாக முடிவை நோக்கி வந்துவிட வேண்டும். ஓகே, சரிங்களா? ஓகே, அடுத்து சரி, ஒரு சிறந்த சிறுகதை தன்மையாது, ஒரு சிறந்த சிறுகதை எப்படி இருக்கணும், ஒரு உங்களுடைய படைப்பை வந்து ஒரு ஆசிரியராக நான் எப்படி மதிப்பீடு செய்ய விரும்புகிறேன், அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஒரு சிறுகதையின கதைக்கருவினை நிறைவு செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதைக்கரு கண்டிப்பாக நிறைவு செய்யப்பட்டிருக்கணும். தொடர்ந்து கதை பின்னல், கதை நகர்ச்சி, கருப்பொருள் மையமாக கொண்டு அமைந்திருந்தால், தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு உத்திகளை கையாண்டிருத்தால், தொடர்ந்து கதைப்பாத்திரங்களின் பங்களிப்பு தனித்தன்மை நிலைநாட்டு வகையில் இருக்கணும். ஓகே, அந்த கதைப்பாத்திரங்கள் அங்கே உள்ளே உயிரோட்டமாக இருக்கணும். கதை படிப்பதற்கு அந்த கதைப்பாத்திரம் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும் என்ற அந்த அமைப்பில் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஏற்ற துறைசார் மொழியை பயன்படுத்தியிருக்க வேண்டும்.
நம்ம அதையெல்லாம் பார்த்த அந்த கூறுகள் பயன்படுத்தியிருக்கணும். சரளமான மொழி நடையில் இருக்கணும். அதை வந்து அந்த சிறுகதை வாசிக்கின்ற பொழுது அந்த சரளத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். இறுதியாக அதை அந்த சிறுகதை ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்க வேண்டும். சரி சார், அங்கே பல்வேறு உத்திகளை கையாண்டிருத்தல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் பார்க்கும்பொழுது வந்துட்டு உத்திகள் அப்படின்றப்ப நிறைய இருந்தது. எத்தனை உத்திகள் வந்துட்டு மாணவர்கள் இந்த சிறுகதை எழுதுறதுக்கு பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும்? ஒரு சிறுகதையினுடைய தன்மைக்கேற்ப, அந்த சிறுகதை அமைக்கப்படுகின்ற அந்த தன்மைக்கேற்ப இரண்டு மூன்று உத்திகள் பயன்பாடு இருந்தாலே போதுமானது தான். ஒரு நான்கு உத்திகள் பயன்பாடு என்பது சிறப்பான ஒரு உத்திகளாக நம்ம பார்க்குறோம். அங்கே மாணவர்கள் எல்லா உத்திகளும் இங்கே பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது. குறைந்தபட்சம் நீங்கள் கேட்டது போல் மூன்று அல்லது நான்கு உத்திகள் பயன்படுத்தினாலே மிக சிறப்பாக இருக்கும். அந்த சிறுகதையினுடைய தன்மையும் ஆற்றலும் நன்கு வெளிப்படுமாறு இந்த உத்திகள் வழியாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக விஸ்வா, நீங்கள் முத கேட்ட கேள்விக்கு இன்னும் தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா சொல்லுங்க. ஓகே சரி, தொடர்ந்து சொல்லுங்கள் சார். தொடர்ந்து சரி, அடுத்து பார்க்கின்றோம். இன்று அடுத்த பகுதி வந்து நான் முதலே சொன்னது போல் எது வீரம் என்ற கதை கருவை நாம் மையப்படுத்தி தான் அடுத்த சிறுகதையை பார்க்கின்றோம். அதற்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் எதுவும் இது தொடர்பாக? சரி கண்டிப்பாக இல்லை சார், நீங்கள் கதை கரு அப்படின்றப்ப வந்துட்டு இன்னும் கதை கரு பற்றி நம்ம பேசலாம். பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடைவேளைக்கு போகலாம். தொடர்ந்து நீங்கள் சொல்லலாம் பிரச்சனை. சொல்லலாம், ஓகே, சிக்கல் கிடையாது. ஓகே, கதை கரு என்பது எது வீரம் என்பதை உங்களுக்கு கதை கருவாக கொடுத்துருக்கின்றோம். ஆக இந்த கதை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கின்றோம். ஓகே, குறிப்பாக ஒரு சிறுகதையை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். இதுதான் ஒரு அருமையான சிறுகதை, நீங்கள் பாருங்கள். மன உளைச்சலுடன் பள்ளி கழிவறையை விட்டு வெளியேறினான். ஏதோ இனம் புரியா மகிழ்ச்சி, எதையோ சாதித்து தனது வீரத்தை நிரூபித்தது போல இருந்தது எனக்கு. இருப்பினும் என் மனத்தில் ஏதோ தவறு செய்து விட்டேனா என்ற குற்ற உணர்வோடு வகுப்பறையில் நுழைந்தேன். எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் குற்ற உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது போல என் மனம் உறுத்தியது. ஆசிரியர் போதிப்பது என் செவிகளில் கேட்கவில்லை. என் எண்ணங்கள் கழிவறையில் நடந்த சம்பவத்தையே அசை போட்டு கொண்டிருந்தன. ஆக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இடப்பின்னணி உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடப்பின்னணி பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் இந்த சிறுகதை தொடக்கம், சிறுகதையின் தொடக்கமே பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றிருக்கிறது. இங்கு நனவோடை அப்படின்னா அவர் எண்ணி பார்க்குறார் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் வழியாக அவர் எண்ணி பார்க்குற அந்த நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஆக ஒரு இந்த இடத்துல இன்னும் கதாபாத்திரங்கள் அறிமுகம் இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் உங்கள் சிறுகதை இருக்க வேண்டும். சரி, அடுத்து பார்க்கின்ற பொழுது. சரி சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கதாபாத்திரம்னு அறிமுகப்படுத்தலை, அந்த கழிவறையில் அப்படி என்ன தான் நடந்துச்சு. ஓகே, அடுத்து இதுதான் ஆர்வத்தை தூண்டும் வகையில் சிறுகதை இருக்கணும். அந்த ஆர்வத்தோடையே வந்து நம்ம அப்படியே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி பிரேக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக அந்த ஆர்வத்தோடையே நிப்பாட்டிடுவோம். ஆமாம், ஆர்வத்தோடையே நம்ம நிப்பாட்டிடுவோம். மாணவர்களை கழிவறையில் என்ன நடந்துச்சு, கதாபாத்திரங்கள்லாம் எப்படி முறையாக எழுதுறது அப்படின்னு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக சிறுகதை குறிப்பாக வந்துட்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்கள் உங்களுக்கு சிறுகதை அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன குறுக்களை கவனித்து நீங்கள் செய்யணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து நம்முடைய ஆசிரியர் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து அவரை பார்க்கலாம். சரி, தொடர்ந்து கழிவறைக்கு பிறகு என்ன நடைபெற்றது என்ற ஆர்வத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? ஓகே, பிறகு பார்ப்போம். கழிவறைக்கு பிறகு மன உளைச்சலுடன் கழிவறைக்கு சென்ற அந்த நிலையை பார்க்கின்றோம். ஓகே சரி, அடுத்து என்ன நடைபெற்றிருக்கும் என்ற சிந்தனையோடு நம்ம பார்க்கின்றோம். சரி, கண்டிப்பாக இப்போ மாணவர்களும் வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருப்பாங்க, இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது இப்போ டர்வினி சந்திரபோஸ் உங்ககிட்ட கேட்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த சிறுகதையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டர்வினி சொல்லுங்கள். டர்வினி, நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு நான் பேசுறது தர்வினிக்கு விளங்காது அப்படின்னு நினைக்கிறேன் சார். நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது. சரி, இருந்தாலும் மாணவர்கள் வந்துட்டு நம்ம தொடர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிவறைக்கு பிறகு என்ன நடந்தது என்ற உங்கள் சிந்தனை இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணத்தில் ஓடி இருக்கும். ஓகே, கழிவறையில் நிகழ்ச்சி என்பது
பள்ளி கழிவறைக்கு நுழைந்த சூர்யாவை கண்ட சர்வீன், டே சூர்யா இங்கே வா, இதை ஒரு இழு இழு என கூறியதும் விளங்கியது. உடனே ஒளி வந்த திசை நோக்கினான். எனது கண்களுக்கு வெந்நீரை புகைதான் தென்பட்டது. பயத்தில் நான், டே எங்கே இருக்க, ஒரே புகையாக இருக்கு என்று கேட்டுக்கொண்டே புகையை என் இரு கலங்களால் விளக்கியவாறே நடந்தேன். புகையின் நடுவே தென்பட்டான் சர்வீன். கண்டிப்பாக அங்கே அவன் ஒரு செயல் அங்கே நடைபெற்றிருக்கிறது. என்ன என்றால் அவன் வந்து ஏதோ செய்திருக்கின்றான். இங்கே கதைப்பாத்திரம் வந்து அறிமுகமாகி இருக்கிறார்கள். யார் என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீன், சூர்யா என்ற இரண்டு கதைப்பாத்திரம் அறிமுகம். மொழிநடை பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிநடை. ஓகே. இடைப்புண்ணி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம். அடுத்து என்ன உத்தி என்றால் உரையாடல் உத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இப்போ உங்களுக்கு இது தெளிவாக இருக்குங்களா? ஓகே, நல்லா அமுக்குங்க சார். ஓகே ஓகே. தொடர்ந்து சர்வீனும் நானும் தொடக்கப்பள்ளியிலிருந்து நண்பர்கள். இப்போ அவர் அறிமுகப்படுத்துகிறார், இப்போ தான் தெரியுது யாருன்னு. இருவரும் PT3 தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றதால் அறிவியல், சரி தொடர்ந்து பார்ப்போங்க, சரி மதிப்பெண்கள் பெற்றதால் அறிவியல் வகுப்பில் பயில்கின்றோம். ஆக அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஆக நிகழ்ச்சி என்பது இங்கே நடைபெற்றிருக்கிறது. பிறகு ஓகே, சூர்யா வந்து என்ன செய்கிறார், நான் சர்வீன் கையில் எதையோ வைத்திருப்பதை எனது கண்களால் கூர்ந்து பார்த்து விட்டேன். என்னடா இது, நீ புகைக்கிறாயா, என்ன இது, புதுவித சிகரெட்டா என்று முகம் சிவக்க கேட்டான். இதோ பார் சூர்யா, இது மின் சிகரெட், உடலுக்கு கேடு விளைவிக்காது, சுறுசுறுப்பை தரும் என்றான். பொய் சொல்லாதே, இவை யாமும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பு என்று நான் எனது பேச்சில் ஆணித்தரமாக இருந்தேன். ஆனால் சர்வீன் என்னை விடுவதாக இல்லை. ஆக அந்த கழிவறையில் என்ன நடைபெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். சரி, பிறகு சூர்யா சர்வீன் சூர்யாவை அந்த சிகரெட்டை இழுக்க சொல்லுகின்றான். ஆனால் அவன் மறுக்கின்றான். மறுக்கின்ற பொழுது அவன் என்ன சொல்லுகின்றான், போடா பயந்தாங்கொல்லி, ஆம்பளைனா தைரியம் வேணும், சட்டம் தன் கடமை செய்யும் என மிரட்டும் கட்டொழுங்க ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் பயந்தா நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, துணிந்து ஒரு இழு இழுத்துப்பார் என்றான். என் தயக்கத்தை கண்டு இதற்கு மேலே உன் பேரை பயங்கிலுன்னு மாற்றிக்கோ என கேலித்தனமாக சிரித்து உசுப்பைத்து விட்டு அவன் கையிலிருந்து வேப்பை என்னை நோக்கி நீட்டினான். எனக்கு சுருக்கென வந்தது கோபம். அவன் கையில் வைத்திருந்த மின் சிகரெட்டை வாங்கி புகைத்தேன். பிறகு ஒன்று பேசாமல் வகுப்பறைக்குள் நுழைந்தேன். ஓகே, சரி பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி, திசை மொழி, ஓகே, இடைப்பண்ணினி, பள்ளிக்கூடம், உத்தி, உரையாடல், சரிங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்கின்றோம். ஓகே, அடுத்து சரி, இதில் ஏதோ உங்களுக்கு விளங்காமல் இருக்குங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பின்னணியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து பதிவு 1:30 அவன் பள்ளியில் விட்டு போகின்றான். சரி, நம்ம அதை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக வந்துட்டு ஒரு குட்டி பிரேக்கிங் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். Saya pengacara untuk Borak Kopitiam. Saya rasa inisiatif Didik TV adalah satu inisiatif yang cukup bagus, terutama sekali bagi anak-anak kita sekarang ini. Dah tak ada lagi masalah, tak ada gadget dan juga tak ada internet, tak boleh nak belajar. Sebab apa? Didik TV memudahkan anak-anak kita tanpa gadget, tanpa internet, masih lagi boleh catch up dengan pelajaran mereka. Saya duduk kampung, saya pergi cakap dengan mak saya, saya nak buat kuih. Mula-mula dia orang gelak kat saya. Beras kalau ada 30 kilo tak boleh berniaga waktu tu. Kalau kepala ikan setakat ada belah-belah ketul, tutup kedai je. Abang ipar saya, dia pukul saya. Sebab dia suruh pencepat ambil piring. Saya tak pergi ambil. Saya naik KTM. Itu je kalau tak kenal, siapa tak kenal. TV KPM. சரி, கண்டிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இன்றைக்கு வந்துட்டு சிறுகதை எப்படி எழுதுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம ஸ்கிரிப்ட் சார்கிட்டே போயிடலாம், என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லுங்கள் சார். சரிங்க, இந்த இந்த பகுதியில் பாருங்கள், இந்த சிறுகதையில் அவர் வீட்டுக்கு செல்கின்ற வேலையில் அன்று வளர்க்கறதுக்கு மாறாக வானம் முழுவதும் மேகங்கள் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காடு போல் இருப்பதை என்னால் உணர முடிந்தது. சரி, இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடப்பண்ணின் சூர்யாவின் வீடு, காலப்பிள்ளனி மதியம், கதாபாத்திரம் சூர்யாவின் அம்மா, மொழிநடை வர்ணனை, அந்த வர்ணனை மொழிநடை இங்கே பயன்படுத்தியிருக்கின்றார். ஓகே,
உத்தி வந்து கதை சொல்லி உத்தி, சரிங்களா? சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கின்றோம். சரி, இதில் உத்தி முறைகள்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? தொடர்ந்து ஆக இதில் வந்து நம்ம தேவைப்படும் விஷயங்கள் எல்லாத்தையுமே திருப்பி சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு அந்த உத்தி அப்படின்ற விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம அங்கே பதிவு செய்து இருக்கின்றோம். அடுத்து பாருங்க, அவர் வீட்டுக்கு வந்த பிறகு 7:30 தன் தந்தையை அழைத்து வருவதற்கு போகின்றார். சூரிய எழுந்திருப்ப அப்பாவை அழைத்துக்கிட்டு வரணும். மலமலை என்ற சொல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழி நடையில் மொழி அணி பயன்பாடை பார்க்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடப்பின்னணி அவற்றையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். ஓகே, பிறகு உத்தி கதை சொல்லி உத்தி உரையாடல் நம்ம பார்க்கின்றோம். ஓகே, சரிங்க மாணவர்களே, உங்களுக்கு இது தெளிவாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வருகின்ற அரை மணி நேரத்தில் அவர் நேராக அந்த கடைக்கு போயிடுறாரு. அப்பா கடைக்கு போயிடுறாரு. அப்பா கேட்குறாரு, டியூஷன் இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு அவர் கடையை சுத்தம் செய்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மொழி நடை, பேச்சு மொழி, திசை மொழி, இடப்பின்னணி, மளிகை கடை, அவர் தந்தையினுடைய கடைக்கு போயிடுறாரு, சரிங்களா? சரி, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது கடையை அப்படின்றத இடப்பின்னணி, இடப்பின்னணியாக பார்க்கின்றோம். ஓகே, இடப்பின்னணியாக பார்க்கின்றோம். உத்தி வந்து உரையாடல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உரையாடல் உத்தி பார்க்கின்றோம், சரிங்களா? ஓகே, சரி. ஓகே, அரை மணி நேரத்தில் பாருங்கள், அந்த டியூஷன் என்பது பேச்சு மொழி. டியூஷன் என்பது பேச்சு மொழியாக பார்க்கின்றோம். பிறகு அவனுடைய அந்த துடுப்பத்தை எடுத்துக்கொண்டு அவன் எப்போது மாதிரி செய்யலை. அவன் மனதுக்குள்ளே ஒரு வகையான அந்த குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ அதைத்தான் அங்கே அந்த சிறுகதையில் நம்ம பார்க்கின்றோம். சரி, தொடர்ந்து அந்த அழுத்தி அமைக்க பாருங்கள் சார், வேலை செய்யும். ஓகே, அடுத்து மொழி நிலை. ஓகே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, பேச்சு மொழி. பிறகு இருவரும் பேசிக்கொண்டிருக்க வேலையில் பெரியவர் ராமசாமி, யார் இந்த பையன், உன்னோட மகனா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பிறகு அந்த கதையை நகர்ந்து கொண்டு போகிறது. அப்பா அவனை கனவை கேட்டதும் அவர் பள்ளியில் நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்து அவனை கொன்றது அப்படின்னா கதாபாத்திரம் ராமசாமியை அந்த உரையாடல் வழி நீங்கள் பார்க்கலாமே. தொடர்ந்து உத்தி பார்த்தீங்கன்னா உரையாடல் உத்தி. சரி, அடுத்து வந்து கதை பாத்திரமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் கேட்டவுடன் இந்த இது பாருங்கள், இங்கே பேச்சு மொழி இருக்கிறது பாருங்கள். ராமசாமி, லூ, ஜுவால், பாராங், ரோசா என்று கடை முன்னேர் கத்தினார் ஆச்சோங் அவ அப்பா சுடா ஜாடி. அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பேச்சு மொழி, நம்ம தேசிய மொழியுடைய அந்த பயன்பாடு இருக்கிறது. திசை மொழியாக இதை நம்ம பார்க்கின்றோம். சமுதாய பின்னணி பார்த்தீங்கன்னா இங்கே வணிகர் ரெண்டு பேர் இருக்காங்க. வணிகர்ன்றது ராமசாமி அப்பா. அடுத்து வந்து பயணிட்டாளர் பார்க்கின்றோம். அந்த சீனரை பயணிட்டாளர் பார்க்கின்றோம். ஓகே, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது கதையின் உச்சம். சரி, கதையின் உச்சம் அவர் கேட்ட பிறகு என்ன ராமசாமி இப்படி திட்டிட்டு போகிறான், பேசாமல் இருக்க என்றார் அப்பெரியவர். அதற்கு தொழில்னு வந்துட்டால் பொறுத்து தான் போகணும் என்றார் அப்பா. உடனே அப்பெரியவர் என்னை நோக்கி, பார்த்தியாப்பா உன் அப்பாவை, ஒழுங்காக படித்து அவர் பெயரை காப்பாற்று, அதுதான் ஒரு ஆண் மகனுக்கு அழகு. உன் அப்பா இராணுவத்தில் வீரமாக இருந்தான், நீ படிப்பில் வீரத்தை காட்டு. இப்போது உங்கள் அப்பாவை பார்க்குறப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். இதுதான் உச்சம். இங்கே வந்து அவனுக்கு தெளிவுபடுது உச்சம். உச்சம் முடிந்த பிறகு நேரடியாக சிறுகதை முடிவுக்கு வந்து விட வேண்டும். ஓகே, கதையின் முடிவு. நான் தந்தையை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லும் வேளையில் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றேன். வானத்தில் மேகக்கூட்டங்களிடையே மறைந்திருந்த நிலவு அதிலிருந்து வெளிப்பட்டு முழு வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தது. என் மனம் ஒரு பெரும் அமைதியை நாடியது. அன்று இரவு தந்தை உறங்கிய பின் அவரது திருப்பாதங்களை தொட்டு வணங்கி மன்னிப்பு கோரினேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழி நடை, இலக்கிய நடை, வர்ணனை, இடப்பின்னணி, வீடு, உத்தி, கதை சொல்லி உத்தி. சார், அப்படின்னா உச்சம் முடிஞ்சால் அடுத்த பத்தியே வந்து நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஒரு சிறுகதையில் உச்சம் தொட்ட பிறகு நேரடியாக சிறுகதை முடிவை நோக்கி வந்து விட வேண்டும். ஓகே, ஓகே. இங்கே வந்து சிக்கல் அவிழ்ப்பு இதெல்லாம் சிறுகதைக்கு வேண்டாம் என்று நினைக்கின்றேன். காரணம், இது மாணவர்கள் படைக்கின்ற படைப்பாக இருக்கின்ற காரணத்தினால உச்ச மாணவர் படைப்பாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு சிறுகதையில் உச்சம் அடைந்த பிறகே சிறுகதை நேரடியாக முடிவை நோக்கி வந்து விட வேண்டும். ஓகே, சரி மாணவர்களே, நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கும் முயற்சிக்கும். ஓகே, கேள்விகள் வந்து சிறுகதையின் முதன்மை கதாபாத்திரம் யார் அப்படின்னு கேட்டிருக்கின்றேன். துணை கதாபாத்திரங்கள் யாவர் என்று கேட்டிருக்கின்றேன். எதிர்மறை கதாபாத்திரம் யார் என்று கேட்டிருக்கின்றேன். ஓகே, இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா
சார் பதில் சொல்லாதீங்க, பதில் சொல்லாதீங்க. பின்னாடி உடைய சைட்டுக்கு போயிருக்கோம், நம்ம மாணவர்கள் கிட்டே கேட்போம் இவள் நேரம் என்ன அப்படி கேட்டாங்க அப்படின்ட்டுன்னு. சரி, முதல் கேள்வி வந்துட்டு, இச்சிறுகதையின் முதன்மை கதாபாத்திரம் யார்? யாருனால பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க. கீர்த்தனா சொல்லுங்க. கீர்த்தனா சூர்யா. கீர்த்தனா சூர்யா அப்படின்றது உங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் விளங்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. சூர்யா. ஏன் சூர்யாவை பத்தி வெக்கப்படுறீங்களா? ஏன் இவ்வளவு வெக்கம் உங்களுக்கு பேர் சொல்றதுல? சரி, சூர்யா சரியான பதில். அடுத்த கேள்வி வந்துட்டு, இச்சிறுகதையில் இடம்பெற்றுள்ள துணை கதாபாத்திரங்கள் யாவர்? எல்லாரையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்க பார்ப்போம். யாருனாலும் சொல்ல முடியும் சொல்லுங்க. கார்த்திகா. சூர்யாவின் அப்பா. இன்னொன்னு சூர்யாவின் அம்மா. வா வா வா. சரி, அந்த நண்பர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அது ஞாபகம் இருக்குதா? சர்வின். சரி, ஓகே. அடுத்த கேள்வி, இச்சிறுகதையில் இடம்பெறும் எதிர்மறை கதாபாத்திரம் யார்? யாருனால சொல்ல முடியும் சொல்லுங்க. விஸ்வா. சர்வின். சரியான பதிலா சார்? இல்லை, சரியான பதில். மாணவர் மிக சரியான களத்திலே இருக்கிறாங்க. ஓகே, கலக்கத்தில் இல்லை. சரி சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் பதில். ஓகே, பிறகு சிறுகதையின் சமுதாய பின்னணியை குறிப்பிடுக, கால பின்னணியை குறிப்பிடுக, இடப்பின்னணியை குறிப்பிடுக. ஓகே ஓகே, பதிலுக்கு போயிடலாங்களா? ஓகே, போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர் சமுதாயம், நடுத்தர வர்க்கம், வணிகர், பயனீட்டாளர். ஓகே, காலம் என்பது காலை, மதியம், இரவு, பள்ளிக்கூடம். அது வந்து இடப்பின்னணி. பள்ளிக்கூடம், சூர்யாவின் வீடு, மளிகை கடை. சரி, அடுத்த கேள்விக்கான பயிற்சி, சிறுகதையில் இடம்பெறும் உத்திகளை குறிப்பிடுக அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நாம் ஓகே, நனவடி உத்தி, பின்னோக்கு உத்தி, உரையாடல் உத்தி, கதைச்சொல்லி உத்தி. ஓகே சரிங்களா? அடுத்து சார், நிறைவுக்கு வந்துடலாங்களா? ஆ ஓகே சரி. இதுவரை நீங்கள் என்னோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. ஓகே ஓகே, மதுரை தமிழ்நிலை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். நன்றி மாணவ சொல்லுங்களே. சிறுகதையோடு நீங்க விடைபெறதுக்கு முன்பதாக கண்டிப்பா மாணவர்கள் கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகள் வந்து நம்ம இப்ப உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி மாணவர்களே, உங்ககிட்ட என்னென்ன கேள்விகள் இருக்கு ஆசிரியர்கிட்ட நீங்க இப்ப கேட்கலாம். யாருக்கு என்ன கேள்வி இருக்கு கேளுங்க. ஈஸ்வர் ஐயா, முத நீங்க வந்து கதை பாத்திரங்களை பத்தி விளக்குனீங்க இல்லையா, மூன்று கதை பாத்திரங்கள். அதுல வந்து எதிர்மறை கதை பாத்திரம் வந்து கண்டிப்பாக சிறுகதையில இருக்க வேண்டுமா? அருமையான கேள்வி. ஒரு சிறுகதையில் எதிர்மறை கதாபாத்திரம் அமைவதும் அமையாவதாக இருப்பதும் அந்த சிறுகதை படைப்பாளருடைய முடிவு. கண்டிப்பாக இருக்க வேண்டும், எந்த கட்டாயமும் கிடையாது. தேவை கருதினால் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம், தேவை இல்லை என்றால் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். சரி ஓகே சார், முடிவாக இந்த சிறுகதை அப்படின்னு சொல்லும்பொழுது மாணவர்களை கடைசியாக சுருக்கமாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஒரு சிறுகதை என்பது கற்பனை திறன் கொண்டு எழுதக்கூடிய ஒரு சிறு கட்டுரை பகுதி. ஆகவே மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பல்வேறு உத்திகளையும் நீங்கள் கையாள வேண்டும். அதே வேளையில் நல்ல சிறுகதைகளை நீங்கள் முதலில் படிக்க வேண்டும். அதே வேளையில் நல்ல சிறுகதைகளை மட்டும் படிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வலை ஒளியில் பார்த்தீங்கன்னா நல்ல சிறுகதைகளுடைய தொகுப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் உள்வாங்கி அந்த சிறுகதை எழுதுவதற்கான பயிற்சியையும் முயற்சியையும் நீங்கள் தொடங்கினால் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கான சிறுகதை எழுத்தாளர்களாக நீங்கள் உருவாகலாம். சரி சார், கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் சிறுகதை பற்றி எப்படி எழுதுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் அடுத்த களத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சரி, ஆக மாணவர்களே, கண்டிப்பாக இன்றைக்கு சிறுகதை எப்படி இது எழுதுறது அப்படின்ட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோடு பயணித்த நம்முடைய சுல்தான் சுலைமான் ஷா இடைநிலை பள்ளி மாணவர்கள், உங்கள் எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. மீண்டும் வாய்ப்பு கிடைச்சி சந்திக்கலாம். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த அங்கம் ஒரு பயனான அங்கமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், மீண்டும் சந்திப்போம். பாய். வணக்கம். பட்டினி கிடந்து பசியால் மழிந்து பால்பட நீந்திரனும், கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் இழந்து பிழந்து துடித்திரனும், பொங்கு தமிழில் பேச மறப்பேனோ என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைகளுக்கு தலை வணங்கி ஆரம்ப பள்ளியிலிருந்து இளநிலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் தன் கற்ற தமிழ்மொழியை தற்காலிகமாக எடுத்துச் செல்லாமல் தன்னோடு இறுதி வரை எடுத்துச் சென்றார் தமிழ்மொழி என்னும் தாய் நம்மை வாழவிப்பார் என்பது திண்ணம். இதற்கு பெரும்
எடுத்துக்காட்டாக திகழ்வது நம் தமிழ் ஆசிரியர்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர் பணிக்கு மாணவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் எஸ்பிஎம் தேர்வில் 5 ஏக்கள் பெற்றிருக்க வேண்டும். அதிலும் தமிழ் மொழி பாடமும் தமிழ் இலக்கிய பாடமும் பெரும் பங்கு பெற்றிருப்பது மிகையாகாது. ஆகையால் தமிழ் மாணவர்களாகிய நீங்கள் எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தையும் தமிழ் இலக்கிய பாடத்தையும் கட்டாய பாடமாக தேர்வு செய்ய வேண்டும். வீழ்வது யாராயினும் வாழ்வு தமிழாகட்டும். தமிழோடு உயர்வோம். நன்றி, வணக்கம். தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க, வணக்கம். எஸ்பிஎம் சோதனையில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை தேர்வு பாடமாக தேர்வு செய்வதால் மாணவர்கள் சோதனையில் சிறப்பானதொரு தேர்ச்சியினை பெற முடியும். இச்சிறப்பு தேர்ச்சியானது பின்னாளில் அவர்கள் உயர்கல்வி கூடங்களுக்கு விண்ணப்பிக்கவோ வேலைக்கு விண்ணப்பிக்கவோ பேருதவியாக இருக்கும். மேலும் தேர்வு பாடமாக எடுக்கப்படும் தமிழ் மொழி பாடத்தின் மூலம் இந்நாட்டில் தமிழுக்கு சிறப்பானதொரு அங்கீகாரமும் நிலைத்தன்மையும் கிடைக்கும். இதனால் தமிழ் மொழி இந்நாட்டில் நிலைத்து வாழும் என்பதை மறக்க வேண்டாம். நன்றி.